இன்டெலிஜென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் நம்ம 6th இருக்காங்க இவங்க. இப்போ இவனே பார்த்தீங்கன்னா டிவி போட்டால் அழகாக உட்காந்து பார்ப்பான், யூரின் மோஷன் வந்துச்சுன்னா லீச் எடுத்துன்னு தந்து கூப்பிட்டு போக சொல்லுவான், ப்ளஸ் வந்து நம்ம பேசுறது ஒன்று ஒன்றும் அப்படி புரியும் இவங்களுக்கு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ரு வந்து கம்பல்சரி வந்து பார்த்துவாங்க, ஏன்னா வந்து ரெட்ரிவருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அழகே வந்து ஃபர்ரில் தான் இருக்குது, டெய்லாம் வந்து நல்லா ஃபர்ரியாக இருக்கணும். எதுக்கு வந்து ரெட்ரிவர்னு பேர் வச்சுன்னா இப்போ பாலை தூக்கி போடுறோன்னா டக்குன்னு அது வந்து இந்த பிளட்லேயே வந்து ஊறி இருக்கும், ரெட்ரிவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட தருவாங்க. நம்மக்கிட்ட தரலனாலும் நம்ம கிட்ட எத்தனை வந்துட்டு ஓடி போயிடுவான். இவன் எப்படின்னா கிட்ட எத்தனை வந்துடுவான், கிட்ட எத்தனை நம்ம கிட்ட வந்துட்டு ஓடி போயிடுவான், கொடுக்க மாட்டான் நம்ம கையில். பைக்ஸ்னால் வந்து இவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துப்பான், ஒரு டிரைவ் போகிறோம் இல்லை ரைடு போகிறோம்னா ரொம்ப பிடிக்கும். பைக்கு கியர் பைக்காக இருக்கட்டும் இல்லை வந்து கியர்லெஸ் பைக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கியர் பைக்காக இருந்தால் ஏறி டேங்க்கில் உட்காந்துப்பான் கம்முன்னு. இவன் பேர் வந்து ராக்கி. இவன் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் ஓல்டு கோல்டன் ரெட்ரிவர். இவன் மேல் டாக். இவன் வந்து ஒரு 30 டேஸ் பப்பிலேருந்து எங்கிட்ட இருக்கான். ரெட்ரிவரோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூகே ஸ்காட்லாண்ட், சிலி பார்த்தா லேப்ரடாக்கோட இதுதான் இதுவும் வந்து ஸ்காட்லாண்ட். லேப்ரடாக் ஏற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வரும், ஹெட்டெல்லாம் லேப்ரடாக் மாதிரி வரும், இது ஃபர் இருக்கும் இதுக்கு, லேப்ரடாக்கு ஃபர் இருக்காது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க பப்பியில் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு, பார்த்தா இதுக்கு ஃபர் இருக்கும் அதுக்கு ஃபர் இருக்காது லேப்ரடாக். இவனை வந்து டக் ஹண்டிங் தான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவனை அந்த ஒரு இதில். ரெட்ரிவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ரெட்ரிவர் இருக்குது, பிரிட்டிஷ் ரெட்ரிவர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் ரெட்ரிவர், அப்புறமா கெனடியன் ரெட்ரிவர். இந்த வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரெட்ரிவர். இப்போ பிரிட்டிஷ் ரெட்ரிவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட்டு வந்து நல்லா லாங் கோட்டு திக்காக வரும் கோட்டுஸு, அப்புறமா வந்து நல்லா மஸ்குலராக இருப்பாங்க பிரிட்டிஷ் ரெட்ரிவர். அதே வந்து அமெரிக்கன் ரெட்ரிவர் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு ரொம்ப மஸ்குலராக இருக்க மாட்டாங்க, மீடியமாக. இவன் வந்து அமெரிக்கன் டைப் மீடியமாக இருப்பாங்க, ஃபர்ரு வந்து ஓரளவு மீடியமாக இருக்கும். ஆக்சுவலி இவனுக்கு வந்து ட்ரிம் பண்ணியிருக்கோம், இவனுக்கு ஃபர்ரு வரும் இன்னும் ஃபர்ருங்கிறது ஹேராக சொல்கிறீங்க இல்லையா, ஹேர் வந்து வரும் இவனுக்கு இன்னும். இவனை வந்து இப்போ ட்ரிம் பண்ணி வச்சுருக்கோம், இந்த கொஞ்சம் அந்த ஜடெல்லாம் பின்னனால இந்த த்ரெட்லாக்ஸ்லாம் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெனடியன் ரெட்ரிவர். கெனடியன் ரெட்ரிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டாக வரும், நல்லா டாலாக வரும் ரெட்ரிவர், அது வந்து கெனடியன் ரெட்ரிவர்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ரெட்ரிவர்னு பார்த்தா பிரிட்டிஷ் ரெட்ரிவர் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க, ப்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் அமெரிக்கன் கெனடியன்லாம் வந்து அங்கங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரீட் பண்ணாங்க. அப்புறம் இப்போது மூணுக்குமே வந்து என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத சொல்லிட்டீங்க, எது வந்து பெட்டர் இப்போ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் கண்டிஷனுக்கும் எது பெட்டர்? ப்ரோ ரெட்ரிவர்ஸே ப்ரோ நம்ம ஓரளவு வந்து ஏசியில் வைக்கணும். எதுக்கு ஏசினா கொஞ்சம் கிளைமேட்டுக்கு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபர்ருக்கு, சும்மா வந்து இந்த மண்ணு தரையில் அங்கெல்லாம் விட்டால் வந்து இவங்களுக்கு வந்து ஃபர் வந்து அந்த அளவு ஃபர்ரு வந்து அந்த ஒரு சில்கி கோட்டிங்காக இருக்காது. ஸோ வந்து இவன் வந்து கொஞ்சம் வால் இவன் போய் அதில் பிறல்றது ரோட்டில் பிறல்றது பண்ணி தான் இவனுக்கு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் த்ரெட்லாக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து ட்ரிம் பண்ணி இவனை வச்சுருக்கோம். ஸோ வந்து ரெட்ரிவருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கணும், ப்ளஸ் வந்து இவனை வந்து யார் வேணால் வளர்க்கலாம், ஃப்ளாட்டில் கிட்ட எல்லாம் வளர்க்கலாம். இதுக்கு வந்து ஃபுட்டு அண்டு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? ப்ரோ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல், இவன் வந்து ஒரு மேக்ஸி ப்ரீட் டாக் ப்ரோ. இவனுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் நாங்கள், வெஜிடபிள்ஸு, ரைஸு, சிக்கனு, மீட், அந்தமாரி வந்து நார்மல் ஃபுட் ஃபீடிங் தான் இவனுக்கு. ரெகுலராக டாக்ஸுக்கு போகிற ஃபீடிங் தான் இவனுக்கு. இவன் வந்து ஒரு பெட் குவாலிட்டி தான், இவன் வந்து ஷோ குவாலிட்டி கிடையாது, ஒரு பெட் குவாலிட்டி ரெட்ரிவர் தான் இவன். ஸ்டண்டிங் கோசம் நாங்கள் எடுத்திருக்கோம், பப்பிலேருந்து இருக்கான் இவன். நார்மல் ஃபுட்டு ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை மில்க்கோ வந்து இவனுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட வந்து ஒரு 6 hours கேப் கொடுத்து ஈவினிங் ஒரு 2 o'clock அந்த மாதிரி வந்து லஞ்சு. அதோட பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏதாவது பிஸ்கெட் சம்திங் ஏதாவது கேட்டானா பிஸ்கெட்ஸு இவன் வந்து கேட்பான், வந்து பிஸ்கெட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நோண்டுவான், தட்டை எடுத்துகிட்டு வந்து அப்படியே மூக்கில் தள்ளிட்டு வந்து வாயால் தள்ளிட்டு வந்து நிற்பான் பக்கத்தில், கிச்சனாண்ட போய் கத்துவான், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஈவினிங்ஸில் வந்து ஏதாவது பிஸ்கெட்ஸ் ட்ரீட்ஸோ ஏதோ கொடுக்கலாம். அப்புறமா நைட் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock நைட்டு மீல் இருக்குது, சிக்கனோ இல்லை வந்து ரைஸு எக்கு அதனால வந்து மீல் இவருக்கு நைட் மீல். இவ்வளோ தான் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா ஒரு நாளைக்கு என்ன ப்ரோ ஒரு 50 rupees கேர்டுக்கும் கேர்டுக்கு எக்குக்கு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டிங்கன்னா சிக்கனுக்கு அவ்வளோதான் ப்ரோ ஸ்பெண்ட் ஆகும். ரொம்பலாம் ஃபுட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கிடையாது, கோட் மெயின்டெனன்ஸ் தான் இவனுக்கு கொஞ்சம் அதிகம் ப்ரோ. இவனோட ஹேர் வந்து சில்கி ஹேர்னால ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹேர் ஷெட்டிங் இருக்கும், நிறைய வந்து
ஹேர் ஷெட்டிங்ஸ் இருக்கும் இவனை. ப்ளஸ் வந்து இவனை வந்து ஹேர் வந்து நம்ம டெய்லி வந்து கோம்ப் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், காலையில் ஒன்ஸு ஈவினிங் ஒன்ஸுன்னு சொல்லிட்டு கோம்ப் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இவனுக்கு ஹேர். மெயினாக இதுதான் ப்ரோ அவனுக்கு மெயின்டெனன்ஸ், ஹேர் மெயின்டெனன்ஸும் அதுதான் ரொம்ப அதிகம். ஃபுட் மெயின்டெனன்ஸை காட்டிக்கும் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் கோல்டாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டு தாங்க மாட்டாங்க, நார்மல் டெம்பரேச்சர் வந்து தாங்குவாங்க. இது என்னென்ன ப்ரைஸஸில் வருது இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 ஒரு நார்மல் பெட் குவாலிட்டி 20,000 ஸ்டார்ட் பண்ணுறான் வராம்புறோம். இவனை எடுத்ததே வந்து பப்பியில் வந்து 20,000 வாங்கினேன் இவனை, சும்மா ஒரு வீட்டுக்கு வந்து ஆசையாக வாங்கினோம் இவனை. ஸோ 20,000 ஸ்டார்ட் பண்ணுறான், 30, 40, 60 வரைக்கும் போகுது ப்ரோ. நான் ரெட்ரிவர்ஸ் குவாலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இவனோட டாப் குவாலிட்டிஸ்லாம் இருக்குது. இவன் வந்து பெட் குவாலிட்டிக்கும் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் நல்லா இருப்பான், பெட் குவாலிட்டி ரொம்ப பெட் குவாலிட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருப்பான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ரு வந்து கம்பல்சரி வந்து பார்த்து வாங்கினா, ஏன்னா வந்து ரெட்ரிவருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அழகே வந்து ஃபர்ரில் தான் இருக்குது. டெயிலெலாம் வந்து நல்லா ஃபர்ரியாக இருக்கணும், இவனோட அழகே வந்து ஃபர்ரில் தான் இருக்குது ப்ரோ. அதனால் ஃபர்ரு மட்டும் அவங்க பேரண்ட்ஸை பார்த்து வாங்கணும். ப்ளஸ் வந்து பப்பீஸில் வந்து ஹெட்டு வந்து ஆப்பிள் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, ஹெட்டு வந்து நல்லா பால்டாக இருக்கும், அந்த மாதிரி ஹெட்டு வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும் பப்பீஸில். ஃபர்ரு மெயின் ஃபர்ரை பார்த்து வாங்கணும், பேரண்ட்ஸை பார்த்து வாங்குறது நல்லது. இப்போ இவன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்தோடனே பார்த்தோம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாப்புல. இப்போ நீங்கள் அது ஏறுறப்ப கூட கயிறு கால் தட்டுன்னு சொல்லிட்டு வாயில் கடிச்சிக்கிட்டு ஏறினாப்புல, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ எவ்வளோ ஸ்மார்ட் ப்ரோ இவர். இன்டெலிஜென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் நம்ம 6th இருக்காங்க ப்ரோ இவங்க. ஈஸி டு ட்ரெயின் வர ப்ரோ இவங்க, நல்லா ட்ரெயின் பண்ணலாம், புரிஞ்சுப்பாங்க ப்ரோ. இப்போது இவனே பார்த்தீங்கன்னா டிவி போட்டால் அழகாக உட்காந்து பார்ப்பான், டிவியில் வந்து பார்ப்பான். அதுக்கப்புறமா வந்து இவனுக்கு வந்து என்ன வேணுமோ எனக்கு தெரியும், யூரின் மோஷன் வந்துச்சுன்னா லீச் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு போக சொல்லுவான். ப்ளஸ் வந்து நம்ம பேசுகிறது ஒன்று ஒன்றும் அப்படி புரியும் இவங்களுக்கு. அவனை வெளில கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டாலே டக்குன்னு அந்த ஒரு சுறுசுறுப்பு வந்துடும், போய் லீச் எடுத்துகிட்டு வர்றது, வெளில ஓடுறது, கேட்டை போய் சுரண்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்டான டாக் ப்ரோ இவன். இந்த ப்ரீடு வந்து ரொம்ப இன்டெலிஜென்டாக இருக்கும், புரிஞ்சுக்கும், சொன்னால் புரிஞ்சுக்கும். ப்ளஸ் வந்து ஆக்டிவான ப்ரீடும் கூட, ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாக இருக்காது, நல்ல ஆக்டிவ். ஏஜ் ஆவாக அந்த ஆக்டிவ்னஸ் குறையுமே தவிர நல்ல ஆக்டிவான ப்ரீடு இந்த ப்ரீட். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க வந்தவொடனே மானு மாதிரி குச்சிருந்துருந்தான், நீங்களே கேட்டீங்க எப்படி மா என்ன ப்ரோ குச்சிட்டே இருக்கிறான் இவன் அப்படி, நல்ல ஆக்டிவான ஃப்ரீடம் போய்வேன். இப்போ நீங்கள் இதை வந்து ஒழுங்காக பார்த்துக்கல, இல்லை ரெகுலராக இதுக்கு ட்ரைனிங்கோ இல்லைனா இதுக்கு வாக்கிங்கோ இல்லை இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா இதுக்கு என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் நடக்கும்? ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இல்லைனா இவன் வந்து கொஞ்சம் ஏங்க ஆரம்பிச்சிருவான் ப்ரோ. கொஞ்சம் வந்து அந்த பாசமாக இவன் வந்து ஃபேமிலி டாக், இப்போ வந்து இவனை வந்து எடுத்து ஃபேமிலியோ இந்த கார்டிங்க்கு நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம், இந்த புல்மாஸ்டிஃப்ஸு அந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அது ஃபார்மில் விட்டால் கூட இருக்கும். இவனுங்கள்லாம் அப்படி விட முடியாது, பிகாஸ் ஏன்னா இவங்க வந்து ஃபேமிலி கூட இருக்கணும், ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பானுங்க இவனுங்கெல்லாம். ஸோ அதனால் வந்து இவனுங்களை வந்து ஒரு ஃபார்முக்கோ அந்த மாதிரி இவனு கார்டிங் சென்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் போய் இவனுக்கு, ரொம்ப ரேராக தான் வந்து டெம்பர்மெண்ட்டு காமிப்பாங்க. இவனே வந்து நல்லா சோஷியலிஸ்ட்டாக பழகுவான் இவன், யாரையும் கடிப்பான், இது வரைக்கும் யாரையும் கடிச்சதில்லை, ஏதோ பண்ணதில்லை, நல்லா விளையாடுவான். யார் வந்தாலும் சும்மா அந்த குலைக்கிறது மட்டும்தான், யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குலைக்கிறது நம்மளுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவான் யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மற்றபடி வந்து கடிக்கிறதோ பாஞ்சிட்டு போய் கடிக்கும் அந்த மாதிரி ஒரு இது கிடையாது ப்ரோ இவங்கிட்ட, மென்டாலிட்டி வந்து கிடையாது. இப்போ ரெகுலர் க்வெஸ்சன் தான் அந்த ஃப்ளாட்ஸு இந்த மாதிரி இடங்க ப்ரோ. இவனை வந்து ஃப்ளாட்ஸ்லலாம் வளர்க்குறான் ப்ரோ, என்ன ஒன்றுனா ஹேர் ஷெட்டிங் இருக்கும் ப்ரோ கம்பல்சரி. வந்து இப்போ வந்து நிறைய வந்து ஹேர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது அதுன்னு என்னென்னமோ பண்ணுறாங்க, பட் ஆனால் வந்து ஹேரை வந்து எப்பவுமே வந்து ஸ்டாப் ஹேர் ஷெட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது ப்ரோ. கண்ட்ரோல் வேணால் பண்ணலாம் ப்ரோ. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஹேர் ஷெட் ஆகுதுன்னா அது வந்து ஒரு 50 இல்லை வந்து ஒரு 30 கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர 100% வந்து ஹேர் ஷெட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து அவனுக்கு சீசனல் சேஞ்ச் அப்போ வந்து ஹேர் வந்து ஷெட் ஆகிட்டு வளர்ந்துட்டே தான் இருக்கும். ப்ளஸ் வந்து பிளேஸ் ரெக்கவர்மெண்ட்டும் வந்து ரொம்பலாம் வேண்டாம் ப்ரோ. நார்மலாக ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட போதும், ரொம்பலாம் வேணாம். வாக்கிங் மட்டும் கொடுக்கலாம் ப்ரோ, ரெகுலராக கொடுக்கலாம். இந்த ப்ரீடன் இல்லை எந்த ப்ரீடு எடுத்தாலும் வாக்கிங் மட்டும் ரெகுலராக கொடுக்கணும் ப்ரோ. ரொம்ப பிளேஸ் நீடெட் கிடையாது. ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கணும். நிறைய பேர் வந்து என்னோடய கிளைண்ட்ஸும் சரி நிறைய பேர் வச்சுருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க எல்லாமே, அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வச்சுக்கலாம் ப்ரோ இவனை, நோ இஷ்யூஸ் ப்ரோ. இவனுக்கு வந்து நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் ப்ரோ, நோஸ் ப்ளீடிங் ஆகும் ப்ரோ இவனுக்கு. இந்த சம்மர் ரொம்ப ஹீட்டு ரொம்ப அதிகமாக வந்து வெளியிலலாம் மொட்டை மாடியிலலாம் விட்டால் நோஸ் ப்ளீடிங் வந்து நோஸ் வந்து ப்ளீட் வந்து அதை வந்து நம்ம வந்து கேர் எடுத்து பார்க்கணும் ப்ரோ. ப்ளஸ் வந்து அந்த மேட்டிங் சீசன் அந்த டைமில் வந்து ஃபுட்டு, இப்போ சப்போஸ் நீங்கள் டாக் வச்சுருக்கீங்க வீட்டிலனா ரோட்டில் ஏதாவது டாக் ஹீட்டில் இருந்தால் அந்த டைமில் ஃபுட்டு எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் வந்து இவனுக்கு வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் இஷ்யூஸும் இந்த ஹேர் இஷ்யூஸும் மட்டும் தான் ப்ரோ நெகட்டிவாக வரும் இவனுக்கு. சரியாக கோட்டிங் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து கிளைமேட்டுக்கு நோஸ் ப்ளீடிங்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் ப்ரோ மெயினாக வரும்.
மற்றபடி ரொம்ப நெகட்டிவான பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை ப்ரோ இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும். என்ன வந்து யூனிக்னா, இது எதுக்கு வந்து ரெட்ரிவர்னு பேர் வந்துச்சுன்னா, இப்போ பாலை தூக்கி போடுறோம்னா டக்குன்னு அது வந்து இந்த பிளட்லேயே வந்து ஊறி இருக்கும். ரெட்ரிவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட தருவாங்க. நம்மக்கிட்ட தரலைனாலும் நம்ம கிட்டே எடுத்துன்னு வந்துட்டு ஓடி போயிடுவான். இவன் எப்படின்னா கிட்டே எடுத்துன்னு வந்துடுவான், கிட்டே எடுத்துகிட்டு நம்ம கிட்டே வந்துட்டு ஓடி போயிடுவான், கொடுக்க மாட்டான் நம்ம கையில். ஸோ நம்ம ஒன்று போடுறோன்னா அதை எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஆமாம், இவன் கொஞ்சம் கட்டுப்படுத்துவான், ட்ரெயின் பண்ணால் வருவான். இவன் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாச்சு இவரை, அதனால் வந்து ட்ரெயின்லாம் பண்ணல இவர் சரியா. பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துப்பான், கியர் பைக்காக இருக்கட்டும், அது பைக்ஸ்னால் வந்து இவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வந்து ஒரு டிரைவ் போகிறோம் இல்லை ரைடு போகிறோம்னா ரொம்ப பிடிக்கும். பைக்கு கியர் பைக்காக இருக்கட்டும் இல்லை வந்து கியர்லெஸ் பைக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கியர் பைக்காக இருந்தால் ஏறி டேங்க்கில் உட்காந்துப்பான், கம்முன்னு டேங்க்கில் உட்காந்துட்டு வருவான். அதனால் நல்லா வேடிக்கை பார்ப்பான், என்ன பேசுகிறோம் புரியும், வெளியில் கூப்பிட்டு போனோன்னுவான். ஸோ வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டான ப்ரீட் இது.